ஹலோ படிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து சேஃபா இருக்கீங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல வந்து ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. யூடியூபர்ஸ் எப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸை ஏமாத்துனாங்க, என்ன நீ இஷ்டத்துக்கு வந்து கதை விட்டுட்டு இருக்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ரீசனபிளான ஒரு விஷயம் இருக்கு அவங்க கிட்ட வந்து நான் பேசுறதுக்கு, ஒரு ரீசனபிளான விஷயம் இருக்கு அவங்கள பத்தி நான் பேசுறதுக்கு. ஸோ அது என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மதன் கௌரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியும் வந்து சொல்லணும். ஸோ எதுக்காக அந்த நன்றி அதையும் வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அது பார்க்காம டைட்டில் மட்டும் பார்த்துட்டு கோவப்பட்டு கமெண்ட்ல திட்டுறாதீங்க. ஸோ நான் கரெக்டாக பேசியிருந்தா கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். நான் உங்க பிரகி அண்ட் வெல்கம் டு பிரகி ஃபேக்ட்ஸ். ரீசெண்டா மதன் கௌரி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, ரம்மி விளையாடி நம்ம ஊர் பையன் ஒருத்தர் வந்து சூசைட் வந்து பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா? எதனாலனா, அவர் வந்து ஸ்டார்டிங் ஒரு அமௌண்ட் போட்டு விளையாடி இருக்காரு, அதை வந்து அவர் தோத்துருக்காரு. மறுபடியும் வந்து கடன் வாங்கி கிடன் வாங்கிலாம் அவர் சம்பாதிச்ச மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கூட வந்து, அதாச்சும் அந்த மந்தோட சேலரி எல்லாம் கூட அந்த ரம்மி கேம்லயே போட்டு அவர் வந்து லாஸ் ஆகியிருக்காரு, ஓகேங்களா? தோத்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து நான் இந்த கடன் எல்லாம் கொடுக்கறது அப்படின்ற பயத்திலேயே அவர் வந்து சூசைடும் வந்து பண்ணிக்கிட்டாரு. இது வந்து நடந்துச்சு நம்ம ஊர்ல, ஓகேங்களா? இது வந்து நமக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயம். நமக்கு தெரியாம இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்க்குள்ள மாற்ற யங்ஸ்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து லட்சம் கணக்கான காசுகள் வந்து இழந்து இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது ஓகே, இந்த கண்டென்ட் ஓகே, இதுக்கு எதுக்கு நீ வந்து யூடியூபர்ஸை உள்ள சேர்க்கற அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு மேட்ரு இருக்கு. தோ இப்போ அதுக்கு தான் நான் வந்து வரேன். நான் எதனால வந்து யூடியூபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை முட்டாள் ஆக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, நமக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் தமிழ்லேயே எடுத்துக்கோங்க, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, கரெக்டா? வ்ளாகிங் சேனலா இருக்கட்டும், பிராங்க் சேனலா இருக்கட்டும், ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். நம்மளோட ஃபேவரட் யூடியூபர் இவர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ரசிச்சுலாம் நிறைய சேனல்ஸ் வந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா? நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம் தான். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்மள வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம பண்ணுவோம். லைக் போட சொல்லுவாங்க, லைக் பண்ணுவோம். பெல் பட்டன் நமக்கு சொல்லுவாங்க, பெல் பட்டன் நமக்குவோம். கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணுவோம். ஷேர் பண்ண சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட பேரு அவங்க வீடியோல வரணும்னா அதாச்சும் ஷவுட் அவுட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்ஸ்டால போய் ஃபாலோ பண்ணு, ஃபேஸ்புக்ல போய் ஃபாலோ பண்ணு, ட்விட்டர்ல போய் ஃபாலோ பண்ணு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம கிவ் அவே வந்து நாங்க கொடுக்குறோம்னா, நீங்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து பண்ணணும், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போகணும், எங்க வெப்சைட்டை போய் பார்க்கணும், இவ்வளவு ப்ராசஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் தான் வந்து கிவ் அவே இருக்கும் அப்படின்லாம் சொன்னாலும், இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம யூடியூபர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி வந்து எடுத்து வச்சாலும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நம்ம வந்து தீவிரமான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே இந்த எல்லா ப்ராசஸுமே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு எப்படியாச்சும் இவரை நம்ம பார்த்துட மாட்டோமா, நம்ம பேர் வந்து வீடியோவில் சொல்லிட மாட்டாரா, கிவ்அவே வந்து நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் இத்தனை விஷயத்தை சொல்லும் போது பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் வந்து அன்வான்டாக பண்ற இந்த ரம்மி கேம்ஸ் ப்ரொமோட் பண்றீங்களா, லைக் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி இது விளையாடுங்க, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது இது எல்லாமே உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா டியர் யூடியூபர்ஸ்? கண்டிப்பா எல்லாருமே பண்ணலன்னா கூட, 1000 பேர் அந்த வீடியோ பார்த்தா கூட, ஒரு 100 பேர் இல்லை ஒரு 50 பேராச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு 50 போட்டு விளையாடி பார்ப்போம், ஒரு 100 போட்டு விளையாடி பார்ப்போம்னு பார்ப்பாங்க. அது எல்லாமே போட்டது பூட்ட கேஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக போட்ட காசு ஃபுல்லாக போயிடும். ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபேமிலி, இந்த இயன்ஸ் அந்த இயன்ஸ், நம்ம வந்து இப்போ 200K ஃபேமிலி, 300K ஃபேமிலி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். பட் உண்மையாகவே ஃபேமிலியாக நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் குறிப்பிட்டு எந்த யூடியூபரையும் சொல்லவில்லை, எத்தனையோ பெரிய யூடியூபர்ஸ் இதை பண்ணுறாங்க, அது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ உண்மையாகவே உங்கள் ஃபேமிலியில் யாரும் விளையாடி இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கேம்ஸ்லாம், கரெக்டாக அவங்ககிட்ட நீங்கள் போய் ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல. தென் ஒய் நாங்கள் வந்து ஒரு யூடியூபரை ஃபேமிலியாக தான் நினைக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபரை உண்மையாகவே ஃபேமிலியாக நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸை ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க. எம்ஓபி ப்ரோக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்து யூடியூப்லேயே வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட்லாம் போட்டு சொல்லியிருந்தாரு, இப்படி ஒரு மேட்டர் நடக்குது, எந்த யூடியூபரும் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மதன் கௌரிக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோஸ் மேலே வந்து போட்டிருப்பாரு, கரெக்டா? ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து எந்த ஒரு ஆப்பையும் வந்து ப்ரொமோட் பண்ணதில்லை. உண்மையாகவே எடுத்துக்கோங்க, ஒரு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனலு, அவருக்கு வந்து எவ்வளவோ ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அவர் வந்து உண்மையாகவே
சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரொமோட்லாம் பண்ணி அவங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் வந்து எந்த ஒரு அன்வான்டான ஆப்பையும் வந்து ப்ரொமோட் பண்ணல அப்படிங்கிறதும் நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து இந்த டைமில் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இதை தான் வந்து நான் மதன் கௌரிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னு நான் சொன்னது. ஸோ எஸ் வியூவர்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்டில் திட்டினாலும் ஓகே, இல்லை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் சொன்ன விஷயம்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, இனிமேல் வந்து நாங்களும் இந்த மாதிரி ஆப்புக்குள்ளெல்லாம் போய் விளையாட மாட்டோம், இல்லை வந்து எங்கள் யூடியூபர்ஸே இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து ஒரு ஃபேக்ட் வீடியோவே வந்து நம்ம போயிடலாம். டியர் டேவிட் பார்ட் ஃபோருக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டே கண்டிப்பாக டியர் டேவிட் பார்ட் ஃபோர் வந்து நம்ம பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.